வட இந்திய தொழிலாளர்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுற பெருமக்கள் ஐயோ பாவம் பிழைக்கு தானே வந்தான்னா எங்க ஆளுகளையும் கொஞ்சம் பாருங்க. எங்க ஆளுகளுக்கு அந்த ஐயோ பாவத்தை ஒரு தடவை சொல்லுங்கப்பா. அது எங்க போகுது அந்த வார்த்தை? வசதியா மறந்துறீங்களே எப்படி? இந்த சுகி எல்லாத்தையும் அரசே நடத்தலாம். நீ டாஸ்மார்க்ல சாராயம் ஊற்றி கொடுக்கறதுக்கு எம்பிஏ எம்எஸ்சி படிச்சவன வச்சிருக்க, வேலைக்கு வச்சிருக்க. எங்காளுக்கு இந்த தாணி ஓட்டுறதுக்கு, இந்த மயில் வந்து ஓட்டுறதுக்கு இனியும் ஒரு அரசு ஒரு இது ஆரம்பிச்சு அதுல வேலைக்கு தகுதியானவனை வேலைக்கு எடுத்து 8 மணி நேரம் வேலையை கூட 24 மணி நேரம் ஓட்டுறான் எங்கால. இது எல்லாமே முறைப்படுத்தி அரசே செய்ய முடியும். இந்த இதெல்லாம் செய்யும்போது ஒரு பெருமை இருக்கு, ஒரு பெருமை இருக்கு. தாணி ஓட்டுறோன்னு நினைக்க மாட்டான், மயில் வந்து ஓட்டுறோன்னு நினைக்க மாட்டான். அரசு வேலை அவனுக்கு. முன்னாடி எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முத முதல்ல ஸ்டெர்லைட்டை எடுத்து சாகும் வரை பட்டினி போராட்டம் நடத்தினது நான் தான், இங்கே வந்து போராடினது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்கள் அண்ணனுக்கு எந்த நாட்டிலேருந்து பணம் வந்தது? ஆர் என் ரவி சொல்லுவார. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 299 பேரில் ஒரு ஆள் ஆள் இல்லை. நிலம் என்னது? என் தாத்தன் கொடுத்தது. என்னது? 30,000 ஏக்கர் நான் கொடுத்தது. வளம் என்னது? ஆனால் வேலை வாய்ப்பு எனக்கு இல்லையே. அப்போ நான் எங்கே போகிறது? இதை பேசுனா என்ன ஃபாசிஸ்ட்டுங்கிறாமடா. நான் ஃபாசிஸ்ட்டு தான். விடுதலை மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு கடும் உழைப்பை கொட்ட வேண்டியது இருக்கு. அது வெற்றியால் தான் முடியும், அவனால் தான் முடியும். மற்றவங்களாம் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த காட்டுக்குள்ளே பயணித்து போய் உண்ணி கடித்து பூச்சி கடித்து மலையில் ஏறி போகிறது அதெல்லாம் ரொம்ப கடுமை. அவன் ஒரு மனித வடிவில் இருக்கிற ஒரு மிருகம், அதில் வெறியில் எடுக்கிறான். அவன் தானி ஓட்டுகிற நம்முடைய உறவுகளுக்கு இருக்கிற சிக்கல்களை பிரச்சனைகள். 2013 ஒரு கட்டண சீரமைப்பு நடந்தது, ஒரு மீட்டருக்கு இவ்வளவு அப்படின்ட்டு. அன்னைக்கு எரிபொருள் விலை 60 ரூபா ஒரு லிட்டரு, ஆனால் இன்றைக்கி 103 ரூபா. இப்போ அதே அந்த கட்டண அதே கட்டணத்துக்கு இன்றைக்கி நம்ம தானியை ஓட்டணுன்னா அது எப்படின்னு பாருங்கள். ரெண்டாவது, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் காற்றை வியாபாரம் செய்கிற முதலாளிகள் ஊபர் ஓலோ ரொப்பிட்டோ கப்பிட்டோன்ட்டு இதே வச்சுட்டு அவன் எங்கே இருக்கான் அந்த முதலாளின்னு எவனுக்குன்னு தெரியுது. ஆனால் அந்த முதலாளிகள் வந்து இது இங்கே இருக்கிற இப்போ விண்ணூர்தி நிலையத்தில் இருக்கிற நம்ம மகிழ்ந்து ஓட்டுநர்கள் முன்னாடினா பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த மாதிரி எந்த தொழிலாளரும் இன்றைக்கி வாழ முடியல. அதே மாதிரி தான் தானி ஓட்டுநர்களும். இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எங்கால காத்து கிடப்பாங்க நிறுத்தத்தில், தானி நிறுத்தத்தில். அவன் ரப்பிட்டோன்னு ஒன்று வச்சுட்டு அவன் அழைச்சி பேசுனோன்னு அவன் வந்துடுவான், அவன் வந்து அவன் ஓட்டிகிட்டு போயிடுவான். இப்போ எங்களுக்கு பொழப்பு இல்லை. வட இந்திய தொழிலாளர்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிற பெருமக்கள் ஐயோ பாவம் அவன் பிழைக்கு தானே வந்தான்னா எங்கள் ஆளுகளையும் கொஞ்சம் பாருங்கள். எங்கள் ஆளுகளுக்கு அந்த ஐயோ பாவத்தை ஒரு தடவை சொல்லுங்கப்பா. அது எங்கே போகுது அந்த வார்த்தை? வசதியாக மறந்துறீங்களே எப்படி? எங்கள் பிள்ளை குட்டியிலையும் படிக்க வைக்கணும்ல, சாப்பாடு போடணும்ல, அவங்கள வாழ வைக்கணும்ல. நாங்கள் அரசே இதை நடத்தலை. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஊபர் இந்த ஓலோ இந்த ரொப்பிட்டோ இந்த சுமோட்டோ இந்த சுகி எல்லாத்தையும் அரசே நடத்தலாம். நீ டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்கறதுக்கு எம்பிஏ எம்எஸ்சி படித்தவனை வச்சுருக்க, வேலைக்கு வச்சுருக்க. எங்காளுக்கு இந்த தாணி ஓட்டுறதுக்கு, இந்த மயில் வந்து ஓட்டுறதுக்கு இனியும் ஒரு அரசு ஒரு இது ஆரம்பித்து அதில் வேலைக்கு தகுதியானவனை வேலைக்கு எடுத்து 8 மணி நேரம் வேலையை கூட 24 மணி நேரம் ஓட்டுறான் எங்கால். 24 மணி நேரம் சொந்தமாக நான் வந்து ஒரு மயில் வந்து வச்சுருந்தா கூட, டாக்ஸி வச்சுருந்தா கூட, ஊபர் ஓலோவுக்கு கீழே தான் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா எனக்கு சவாரி கிடையாது. அவன் எந்த நேரம் கொடுப்பானா 24 மணி நேரம் தூங்காமல் ஓட்டுறதுனால விபத்து ஏற்படுத்த வைக்குது. இப்போ எங்கால கூட ஏதோ பைக்கு டாக்ஸின்னு இருக்கான், அதில் மயில் உந்துருளி அப்படிதான் சொல்லணும். அந்த உந்துருளியை வந்து இப்போ இன்றைக்கி வந்து அதையும் வாடகை கூட ஆரம்பிச்சிட்டான், அதான் மோட்ரு பைக்கை. அதில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? அது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் என் தம்பிகள் கேட்டால் அதுக்கு அனுமதி இருக்கா அந்த மாதிரி பயணிக்கிறதுனா? இல்லைங்குது. அது பாதுகாப்பற்றது. அப்படி இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல புகார் செய்யலாங்குது. அது மகாராஷ்டிரா டெல்லியெலாம் அது தடை செஞ்சுருக்கு, அந்த மாநிலங்கள்லாம் அந்த மாதிரி போகக்கூடாதுன்ட்டு. அது அதை அதை பின்பற்றி தமிழ்நாடு அரசு தடை செய்யணும். என்னுடைய நிலத்தில் என்னுடைய மக்கள் தானி ஓட்டின மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும், கட்டண சீரமைப்பு செய்யணும். அன்னைக்கு 2013 இருந்த அதே கட்டணத்துக்கு இன்றைக்கி எங்களால் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 103 ரூபா ஒரு லிட்டரு டீசல்ல பெட்ரோல் எல்லாம் இதில் வந்து ஓட்ட முடியாது. கொரோனா காலத்தில் 2 வருஷம் என்ன ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் நாங்கள் கடனுக்கு வாங்கின இதெல்லாம் இப்போ வந்து அதை கட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
ரெண்டு ஆண்டுகள் ஒரு வருமானமும் இல்லாமல் நாங்கள் இருந்தபோது அந்த தவணையை வந்து இப்போ கட்டு அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி செய்கிறதையெல்லாம் அரசு தற்காத்து நிற்கணும், உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கணும். அது அதனால் கட்டண சீரமைப்பு அவசியம். இன்றைக்கி இருக்கிற எரிபொருள் விலைக்கு ஏற்ப என்னுடைய தானி ஓட்டுன மக்களுக்கு வந்து அவங்களுக்கு கட்டண சீரமைப்பு வேணும். இதை ஒரு சீரமைக்கணும். ஊபர் ஓலோ ரெபிட்டோ கிபிட்டோலோ அதெல்லாம் நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் தடை செஞ்சுட்டான். நாங்கள் ஆட்டோ நிறுத்தகம் தானி நிறுத்தகத்தை வச்சுக்கிட்டு எங்கள் ஆளுங்க வச்சுக்கிட்டு எங்கள் ஐயா எங்கள் தாத்தா சிங்கார வளர் இதில் ஜீவானந்தம் பேரில் எல்லாம் வச்சுக்கிட்டு தானி நிறுத்தகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் இதிலே இருக்க திராவிட முன்னேற்ற கழக தானி நிறுத்தகம்லாம் இருக்குது, தொழிற்சங்க இதெல்லாம் இருக்குது. அவங்க வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அதுதான் இங்கே அந்த கோரிக்கை வச்சு தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். இது வந்து நினைக்கலாம் என்ன ஆட்டோ ஓட்டுறவங்க தானே அப்படின்னு. அவனையும் அண்ணன் தம்பி ரத்தம் என் சொந்தங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அவனுக்கும் பசி இருக்குது, உறக்கம் இருக்குது, கனவு இருக்குது, கண்ணீர் இருக்குது, சதை எலும்பு நரம்பு ரத்தம்லாம் இருக்குது அவனுக்கும். அதனால் அப்படி நினைக்கக்கூடாது. தானியில் யார் போவான்னு பாருங்க, ஆட்டோவில் யார் போவா? அடித்தட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் பேருந்தில் பயணம் பண்ணுவான். சொந்தமாக மகிழுந்து வச்சுக்கிற முடியாதவன், உந்துருளி வச்சுக்கிற முடியாதவன் தான் இந்த தானியில் போவான், என் பேருந்தில் போவான். அப்போ அவங்களுடைய அந்த அந்த மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம். அப்படிம்போது அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தானி ஓட்டுகிற ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளர்களுடைய நலனை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு நாங்கள் போராடி முன்வைக்கிற கோரிக்கையில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கடந்த ஒரு 6 மாத காலத்தில் போக்குவரத்து துறையில் இந்த சங்க டாக்டர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அதே போல் ஓலோ ஊபர் போல் அரசே ஒரு ஆப்பை தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க, கேரளாவில்லாம் தொடங்கியிருக்கிறாங்க. இல்லை அதுதானே சரியாக இருக்கும் தம்பி. இப்போ எப்படின்னா அரசுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு இருக்கும், ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்கும். அதை நம்ம செய்யலாம், ஏன்னா அதில் வருவாய் இருக்குது. இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க டாஸ்மார்க்கு சாராய வியாபாரத்தை மட்டுமே நம்பி நிற்காமல் இதில் வருவாய் இருக்குல்ல, இதில் இருக்குது, உணவு விநியோகத்தில் இருக்குது. இப்போ வந்து சுமோட்டோ இப்போ சுகி இருக்குல்ல, அதை என் பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு நீ வேலையை கொடுத்துருங்க, அவன் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யட்டும். சுழற்சி முறையில் இரவு பணி ஒருத்தனுக்கு காலை பணி ஒருத்தனுக்கு கொடுங்க, அவனுக்கு ஒரு ஊதியத்தை கொடுங்க, அதில் அவன்கிட்டருந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ எங்கள் அண்ணன் இருந்து சேலம் ஆறாருன்னு ஒரு உணவு எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் பிரியாணி கடை, உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள், ஒரு பிரியாணிக்கு 80 ரூபா எடுத்துக்கிறதுங்க. அதாவது கண்ணீர் வடிக்கிறார். 80 ரூபா அதை எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு கிலோ கறி எவ்வளோக்கு வாங்குறது, ஒரு கிலோ பிரியாணி செய்ய எனக்கு எவ்வளோ செலவு. இப்போ இதை கொண்டு போய் விநியோகிக்கிற அந்த சுகி சுமோட்டோவில் வேலை செய்கிறவனுக்கு அந்த ஊதியம் சரியாக போகிறதில்ல. 80 ரூபாய் அந்த முதலாளி எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் எடுத்துக்கிறான். இப்போ இது எப்படி இது பாருங்கள், ஏன் அந்த 80 ரூபாயை அரசு எடுத்துக்கிட்டமே, அதுதான் நம்ம சொல்கிறோம். அதை முறைப்படுத்துங்க, தொழிலாளர்கள் நலனை இப்போ கவனத்தில் எடுத்துக்கிட்டு முறைப்படுத்துங்க. அரசு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யுது, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்குது. அதுதான் இந்த அருகில் இருக்கிற மாநிலங்கள்லாம் பின்பற்றுது. இப்போ இந்த மோட்டர் பைக்கு டாக்ஸி வந்து நீங்கள் டெல்லி மகாராஷ்டிராலாம் தடை பண்ணுது, அதை நம்ம பண்ணிட்டு போக வேண்டியதானே. கேரளா நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளா முறை அது 100 நாள் வேலை திட்டத்தையும் முறைப்படுத்துது. எப்படின்னா ஒரு அலுவலகம் போட்டுக்குது, அலுவலகத்தில் வந்து எனக்கு கருதற்கு 50 பேர் வேணும்னு பதிவு பண்ணால் அந்த 50 பேர் அனுப்புது, அனுப்புனா அங்கே போய் வேலை செஞ்சோன்னா அந்த முதலாளி ஊதியம் கொடுக்குறாரு. திருப்பி இந்த அலுவலகத்துக்கு வந்தால் இந்த அரசு கொடுக்குற 300 ரூபா 250 ரூபா 300 ரூபா கொடுக்குது. அப்படிங்கும்போது அவர் ஒரு 500 கொடுக்குறாரு, இவர் 250 கொடுக்குறாரு, 750 ரூபா 800 ரூபாயோட வீட்டுக்கு போகுது. அப்படின்னா உழைப்பு மனித ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது, நாடு வளமாகுது. அதானே சரியாக இருக்கும். அந்த இடத்துக்கு வரவே இல்லையா, அந்த சிந்தனைக்கே வர்றது இல்லையா இந்த அரசுகள், அதானே வழியாக இருக்குது. அரசாங்கத்து மூலமாக எண்ணற்ற வேலைகளை ஏற்பட்டு இந்த ஊபர் ஓலா இதில் வந்து படித்தளைஞர்கள் வந்து ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, அவங்கள வந்து படித்த வேலைக்கு அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தொழில் புரிவு மூலமாக எவ்வளோ வேலைகள் ஏற்படுத்திருக்கோம், ஆனால் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டேங்குது. நாங்கள் எங்களை மாரி படித்தளைஞர்கள் வண்டி ஓட்டிட்டுருக்கோம், எப்படி பார்க்குறேன்? அதுதான் அது மிகப்பெரிய தவறாக பார்க்குறேன், அது குறையாக பார்க்குறேன், பொறுப்பற்ற செயலாக பார்க்குறேன், அக்கறையின்மைன்னு பார்க்குறேன். இதை இப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தோம். இப்போ இதை எல்லாமே முறைப்படுத்தி அரசே செய்ய முடியும். இந்த இதெல்லாம் செய்யும்போது ஒரு பெருமை இருக்குது, ஒரு பெருமை இருக்குது. தானி ஓட்டுறோன்னு நினைக்க மாட்டான், மகிழுந்து ஓட்டுறோன்னு நினைக்க மாட்டான், அரசு வேலை அவனுக்கு. அப்படி தானே, நீங்கள் டாஸ்மார்க் கடையில் சரக்கு ஊற்றி கொடுக்குற எம்எஸ்சி எம்பிஏ எம்ஏ படித்தவன்லாம் இருக்கணும்ல, அந்த வேலைக்கு நீ பண்ணும்போது இந்த வேலைக்கு ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யக்கூடாது? ஒரு கோட்பாடு தானே, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு.
அப்போ என் பிள்ளைகளுக்கு அதை அரசு பண்ணினா அவன் பெருமையாக வந்து வேலை செய்வான்ல. இப்போ 24 மணி நேரமும் டாக்ஸி ஓட்ட வேண்டியிருக்கு, எத்தனை பேர் என்கிட்ட முறையிடுறாங்க, அது 8 மணி நேரம் ஆக்கு, நீயே வச்சுக்க, நீயே வச்சுட்டு அரசு வச்சுக்கிட்டு முறைப்படுத்துங்க, அலுவலகம் போடுங்க, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அதை ஏன் செய்ய முடியாது? அதை செய்யணும், செய்யணும். இதுவரை செய்ய தவறி இருந்தாலும் அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இனிமேலாவது செய்யணும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை, அதுதான் நம்மளுடைய போராட்ட கோரிக்கையினுடைய நோக்கம். இப்போ ஒந்தூர்லி மூலமாக வந்து எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் வந்து ஈடுபட்டுறாங்க, அதுதான் அதை தடை செய்யணும். டெல்லி மகாராஷ்டிரா மாதிரி அதை தடை செய்யணும். அந்த மாதிரி உள்ளூர்லியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஒரு பெண் வருது, ஒரு பெண் வர்றாங்க, அவங்களை கொண்டு பத்திரமாக இறக்குவாங்கன்னு நீங்கள் நம்ப முடியுமா? அவசரமாக போகணும். அப்போ அது எவ்வளோ பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது. அப்போ அதெல்லாம் தடை செய்யணும், தடை செய்யணும். நம்ம பிள்ளைங்களை வந்து அரசு நடத்தும் போது அது ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு கவனம் இருக்கும். அதனுடைய விவரங்கள் வந்து இவர் ஓட்டுறாரு, தாண்டி ஓட்டுறாருன்னா இவருடைய விவரங்கள் என் அலுவலகத்தில் இருக்கும். அவர் எங்கே இருக்கார், அவர் பேர் என்ன, என்ன படிச்சிருக்கிறாரு, எத்தனை ஆண்டுகளாக ஓட்டிருக்காரு, தாணி மயிலுந்து எத்தனை ஆண்டு ஓட்டிருக்காரு, விவரம் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு குற்றச்செயல் நடக்காமல் தடுக்க முடியும், கண்காணிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு இது இல்லையே, இங்கே இல்லையே, அந்த மாதிரி முறை இல்லையே. அதனால் அதை அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு செய்யணும், இல்லைன்னா செய்வோம், நாங்கள் வந்து செய்வோம். அதுக்கு தானே இவ்வளோ வேலையும் செய்கிறோம். மறுபடியும் போராட்டம் தான், நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. போராட்டத்தை தவிர எங்களுக்கு வழி கிடையாது. தொடர்ச்சியாக போகிற எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வந்து போராடுவதை தவிர எங்களுக்கு இப்போ வழி கிடையாது. ஏன்னா தீர்வு காண்ற இடத்துல நாங்கள் இல்லை, தீர்வுகாண்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நோக்கம் இல்லை. சிக்கல் புரியுதா, உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? அப்போ தீர்வுகாண்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கோரிக்கை வச்சு போராடிட்டே இருக்கலாம் நம்ம, அவ்வளோதான் செய்ய முடியும். இது ஒரு போராட்டம், இல்லை நாளைக்கு இன்னொரு இடத்துல போராட்டம், செவ்வாய்க்கிழமை திருச்சியில், அப்படி இப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அதை கவனத்துக்கு கொண்டு போயிட்டே இருப்போம். இல்லைன்னா நாங்கள் ஒரு இதுதான தம்பி, மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதானே உலகம் புறா இருக்க தத்துவம். அப்போ நாங்கள் இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர எங்களுக்கு வழி இல்லை. வந்தால் இதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை, நீ மட்டும் வேலை பாரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடும். ஒரு நொடியில் சரி பண்ணிட்டு இருக்கேன். பைக் டாக்ஸி எல்லாமே இப்போ தடை பண்ணால் பகுதி நேர ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த கல்லூரி மாணவி இப்போ ரீசெண்டாக கோவையில் வந்து பகுதி நேர ஊழியர் வந்து ரேப்பிட் ஓட்டு போகும்போது ஆட்டோ ஓட்டினவங்க தாக்கியே தான் லா காலேஜ் மாணவர் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களோட இது பாதிக்க அங்கங்கே நடக்கிறத வந்து ஒரு விபத்தை வந்து விதியாக்க முடியாது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ தவறு நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கும், குற்றச்செயல் நடக்காமல் தடுக்கணும். அவ்வளோதான் செய்ய முடியுமா? இல்லையா, அங்கே நடந்துருச்சு அதனால் அது மூடு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ சாலை விபத்து இருக்குங்கிறதுக்காக யாருமே வாகனம் ஓட்டாதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, விபத்தை விதியாக்கக்கூடாது, அதை விட்டுருங்க. ஒரு நலத்திட்டத்தில் ஒன்று சொல்லு தம்பி. வந்தே பாரத், வந்தே பாரத் அவர் காசுல இருந்து கட்டினாரு, ஏதோ நீயே சொல்ற, ஏதோ ஒண்ணு பண்றாரு தம்பி. ஜிஎஸ்டி நீக்க சொல்லு தம்பி, வாழ முடியல, எங்களால் வரி கட்டி வாழ முடியல, வீடெல்லாம் கட்ட முடியாது ராஜா. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, என்னப்பா வீடு கட்டுறேன் நீப்பா, கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் வரி, அப்படிதான் சொல்ல முடியும். வீடெல்லாம் கட்ட முடியாது, ஏதோ ஒன்று விண்ணுறுதி நிலையம் திறக்கிறது, வந்தே பாரத், இத்தனை காலமாக பாரத் வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே கோவைக்கும் சென்னைக்கும் தொடர் வண்டி பயணம் இருக்குது, அதை ஏதோ நவீனப்படுத்தி திறக்கிறேன்னு திறக்கிறேன். அது இதெல்லாமே சாதனை. அப்படின்னா சாதனைன்னா நாட்டின் குடிகளுக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடற்ற சரியான சமமான தரமான கல்வி, சரியான சமமான தரமான மருத்துவம், தூய குடிநீர், பயணிக்க சரியான பாதை. முதல்ல சுங்க கட்டணங்களை நிறுத்த சொல்லுப்பா. ஏற்கனவே நான் ரோடு டாக்ஸி கட்டியிருக்கேன்ப்பா, என் காருக்கு 3 லட்சம், எந்த ரோட்டில் ஓட்டுறது கட்டினேன்னு எனக்கு தெரியலையப்பா. அதெல்லாம் சரி பண்ண சொல்லு, உங்கள் பிரதமர்கிட்ட சொல்லி அதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க. ஆமாம், எப்போவுமே ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியாது. அவ்வப்போது ஆக சிறந்த படைப்பாளிகள் நம்மளில் பிறந்திருந்திருக்காங்க, அவங்க சிறந்த படைப்புகளை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ வணிக தாக்கங்கள் இருக்கும்போது எங்களுடைய ஐயா மகேந்திரன் அவர்கள் வந்து
ஆக சிறந்த படைப்புகளை தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பா பாரதிராஜா அவர்கள், என்னுடைய அப்பா பால் மகேந்திர அவர்கள், ஐயா பாலச்சந்தர் அவர்கள். பாலச்சந்தர் அவர்கள் வந்து அவருடைய தரத்துக்கு எடுத்ததில் 100 படம் வந்து அந்த தரத்தில் ராமநாராயண ஐயாவும் எடுத்துட்டுருக்காரு 100 படம். அவரும் 100 படம் எடுத்துருக்கிறாருன்னா அவர் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு அந்த மாதிரி படைப்பாளிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுபோல் இந்த தலைமுறையில் வந்து இப்போ வர படைப்பாளிகள் ஆக சிறந்த படங்களை, என் தம்பி வெற்றிமாறன், என் தம்பி ராம், என் தம்பி களஞ்சியம் போன்றவர்கள் வந்து சிறந்த படைப்புகளை தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அது அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. பெரும் எண்ணிக்கையில் நிகழலை, அதுதான் பிரச்சனை. பெரும் எண்ணிக்கையில் நிகழலை. ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் வருது, பெருமையும் வருது. அது விடுதலை மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு கடும் உழைப்பை கொட்ட வேண்டியது இருக்குது. அது வெற்றியால் தான் முடியும், அவனால் தான் முடியும். மற்றவங்களாம் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாதே. இந்த காட்டுக்குள்ளே பயணித்து போய் உண்ணி கடித்து பூச்சி கடித்து இந்த மலையில் ஏறி போகிறது அதெல்லாம் ரொம்ப கடுமை. அவன் ஒரு மனித வடிவில் இருக்கிற ஒரு மிருகம், அதில் வெறியில் எடுக்கிறான் அவன். அது பாராட்டத்தக்க. கடைசியாக கலாச்சேத்திர இதில் வந்து அபிராமி அவர்கள் வந்து குற்றவாளிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா காணொலி எல்லாமே பார்த்தோம். இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் இதனால் அவங்க பண்ணுறாங்க? குற்றம் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்குற எதையும் நம்ம ஏற்க முடியாது. அரசு நடவடிக்கை எடுக்கணும், அதையும் தாண்டி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் மட்டும் இல்லாது மொத்த மாணவி மாணவர்களுமே வீதியில் வந்து போராடினதை நம்ம பார்த்தோம். அப்படிங்கும்போது அந்த போராட்டத்தில் உண்மை இல்லாமல் அவங்க வீதிக்கு வர வேண்டியது இல்லை. இவ்வளோ காலம் இல்லாமல் எப்போ வீதிக்கு வரணும்? அப்போ ஏதோ நடந்திருக்கு. அப்படின்னா அது என்ன நடந்திருக்கு, யாரால் நடந்திருக்கு, அதை உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது தான் அது முற்றாகும். அதை அரசு செய்யும். அரசு சரியாக செஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்க? செய்யலை. இவ்வளவு காலம் இவ்வளவு செஞ்சுருந்தா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? செஞ்சுருந்தா இந்த கேள்வி என்கிட்ட எழுப்ப வேண்டிய தேவை. மாநில மகளிர் ஆணையம் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்க, போலீஸ்கள் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க, விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க குற்றவாளி கைது என்னத்தை விசாரிக்கிறீ தம்பி? குற்றம் நிகழ்ந்திருக்குன்னு தெரியுது, அப்புறம் என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? தங்கச்சி ஸ்ரீமதி செய்தி தான் அது, அந்த கதை தான் அது. இறந்து போயிட்டா எங்கள் பிள்ளை என்னன்னு பாருங்கப்பா. யார் எதனால் இறந்தான்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. அதானே கொடநாட்டில் கொலை நடந்திருக்கு, 6 பேர் செத்துருக்காங்க, கொலை நடந்துருச்சு. யார் கொண்டா என்ன நோக்கத்துக்காக கொண்டா அதை விசாரித்து சொல்கிறதுல உங்களுக்கு என்ன? துப்பாக்கி சூடு தூத்துக்குடி இல்லை, சுட சொன்னவே மனு கொடுக்க வந்த மக்கள் மேலே ஏன்டா துப்பாக்கி சூடுன்னு ஒரு கேள்வி இல்லையா? நமக்கு எழுத கேள்வி, அதையும் ஆட்சியாளருக்கு இல்லைல்ல. அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முத முதலாக ஸ்டெர்லைட்டை எதிர்த்து சாகும் வரை பட்டினி போராட்டம் நடத்தினது நான் தான், இங்கே வந்து போராடினது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ எங்கள் அண்ணனுக்கு எந்த நாட்டிலேருந்து பணம் வந்தது? ஆர் என் ரவி சொல்வார பேட்டி உங்களுக்கு அனுப்பிட்ட அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர், மத்திய இணையமைச்சராக இருந்தவர், பேட்டி கொடுத்தது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ ஸ்டெர்லைட்டுக்கு அவர் எதிர்த்து போராடும்போது அவருக்கு எந்த நாட்டிலேருந்து பணம் வந்தது? இதெல்லாம் வந்து தம்பி திமிரில் பேசுறது, திமிரில் பேசுறது. அதெல்லாம் வட இந்தியர்கள் வந்து இங்கே அடிமட்ட வேலைகளை செய்கிறாங்க அது தெரியுது, ஆனால் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் அதை வேலை செய்கிற அந்த இதுலேயும் வந்து பெருமொழிகள் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் சொன்ன அந்த 80% 90% வந்து இன்னும் நிறைவேற்றப்படாது. எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து இப்போ குறிப்பாக கர்நாடகாவில் வந்து தனியார் தொழிலாளர் தொழிற்சாலைகளில் வந்து 100 விழுக்காடு வேலை கேட்குது, அரசில் 90 விழுக்காடு கொடுக்குது, மீதி 10 விழுக்காடு பொதுமையாக வைக்குது. அது மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், அரசில் 90 விட விடுங்க, 80 கொடுங்கன்னு சொல்லுங்க. எங்கள் ஐயா மணியரசன் அதான் வலியுறுத்துறாங்க. நாங்கள் 80 கொடு, மீதி 20 எல்லாருக்கும் கொடு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், தொடர் வண்டி துறைன்னு வச்சுக்கிறீங்களேன், என் நிலம்னு வரும்போது எனக்கு முன்னுரிமை கொடுத்துரு, கேரளான்னு வரும்போது அவருக்கு கொடுத்துரு, ஆந்திரான்னு வரும்போது அவருக்கு கொடுத்துரு, கர்நாடகான்னு வரும்போது அவருக்கு கொடு, பீகார்னு வரும்போது அவருக்கு கொடு, குஜராத்னு வரும்போது அவருக்கு கொடு, மகாராஷ்டிரம் வரும்போது அவருக்கு கொடு. அப்படின்னா எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு வந்துடும். அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க 400 பேர் எடுத்தீங்க, நீ தொடர் வண்டி துறையில் 4 பேர் ஏன் இருக்கிறது வியப்பாக இருக்கு. அப்படி தானே இங்கே இருக்குது, நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 299 பேரில் ஒரு ஆள் ஆள் இல்லை. நிலம் என்னது, என் தாத்தா கொடுத்தது என்னது, 30,000 ஏக்கர் நான் கொடுத்தது, வளம் என்னது, ஆனால் வேலை வாய்ப்பு எனக்கு இல்லையே. அப்போ நான் எங்கே போகிறது? இதை பேசுனா என்ன ஃபாசிஸ்ட்டுங்கிற? ஆமாடா நான் ஃபாசிஸ்ட்டு தான். என் உரிமைக்கு பேசுவது அதை வந்து நீ ஃபாசிசம்னா அதை செய், தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது இல்லை.
இப்போ எங்கே தான் போகிறது நான்? நீ சொன்னது என்ன? வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை என்ன கொடுத்துருக்கியா? நிலத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், எனக்கு எங்கே கொடுத்துருக்க? என்னை நிலமற்றவனா வீடற்றவனாக்கி கூலியாக்கி எங்கே தள்ளி விட்டேன்? நான் எங்கே குடியிருக்கேன் கவலைப்பட்டியா? அது அது அதை பேச தான் செய்வாங்க. அதை வாங்கணும். சீமான்னு ஒருத்தருக்கு அவனுக்கு பின்னாடி நாம் தமிழ் ஒரு படம் இருக்குல்ல, நீ தொடு பார்ப்போம் என் நிலத்தை. அன்னைக்கு கையெழுத்து போட்டு விட்டீங்க, அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட போராடுறது திருநம்மள ஒன்றும் இல்லை, தொடு பார்ப்போம். அதெல்லாம் பின் வாங்கி தான் ஆகணும். எடுக்க முடியாது தம்பி, நிலத்தை என் நிலத்தை தொட முடியாது. சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி தான் அங்கே வந்து வாபஸ் பெற்றிருக்கான் சொல்கிறாங்க. இது உண்மைதானே? இது எப்படி பார்த்துருக்கோம்? சட்டமன்ற திமுக அரசு தான் அது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அதனால தான் பின் வாங்கினதா சொல்கிறாங்க. சரி, அந்த பெருமையை அவங்களே வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம், அதனால பின் வாங்கினதாக இருக்கணும். ஓஎன்ஜிசி அப்போ இந்த மீத்தன் ஈத்தன் எடுக்கிறதெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குறது? அது கையெழுத்து போட்டது ஏறு, அது கையெழுத்து போட்டது ஏறு. அதனால் என் நிலம் வளம் பாழாகுதா இல்லையா? சரி, அந்த பெருமையை அவை ஐயாவுக்கு கொடுப்போம்.